வணக்கம் நேர்களே எதிர்ச்சொல் நிகழ்ச்சிக்கு நேர்களை அன்புடன் வரவேற்கிறோம் கடந்த இருபத்து ஐந்தாம் தேதி கடந்த மாதம் இருபத்து ஐந்தாம் தேதி ஓட்டுநர் ஒருவர் சென்னையில் தற்கொலை செய்து கொண்டார் என்கிற ஒரு செய்தி பிறகு ஒரு நான்கைந்து நாட்களுக்கு பிறகுதான் தெரிய வந்தது அந்த தற்கொலைக்கான காரணம் என்ன என்பதில் அவர் தன்னுடைய மொபைலில் படம் பிடித்து வைத்திருந்தார் ஆனால் அந்த ஆதாரங்களை கூட காவல்துறையினர் ரயில்வே போலீசார் அழித்தார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் பரவியது கிட்டத்தட்ட நடந்து முடிந்து இந்த விஷயங்கள் நடந்து முடிந்து ஒரு வார காலம் ஆனாலும் கூட இன்றைக்கு அந்த ஓட்டுநருடைய உயிரிழப்பிற்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஓட்டுநர்கள் சங்கத்தினுடைய சார்பாக ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் இன்றைக்கு சென்னையில் நடந்தேற இருக்கிறது அது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுக்க ஆங்காங்கே கால் டாக்ஸிகள் ஓடவில்லை என்கிற செய்தியும் நம்மால் பார்க்க முடிந்தது இதே போன்று தற்போது தற்கொலை செய்து கொண்ட ராஜேஷ் போன்றே கடந்த வருடம் கிட்டத்தட்ட ஒரு வருடம் என்று கூட சொல்லலாம் சரியாக மணிகண்டன் என்கிற ஒரு ஓட்டுநரும் கூட சென்னை தரமணியில் இப்படி தற்கொலை செய்து கொண்டார் அங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் தரக்குறைவாக பேசியதால் மனமுடைந்து தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார் என்கிற செய்தியையும் நம்மால் மறைத்துவிட்டு இந்த விஷயத்தை பேச முடியாது இன்றைக்கு நாம் வாதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே ஓய்வு பெற்ற காவல்துறையினுடைய அதிகாரி கருணாநிதி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஓட்டுநர் ஓட்டு ஓட்டுநர் சங்கத்திலிருந்து ஜூன் மேத்யூ அவர்கள் வரையந்திருக்கிறார்கள் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தைச் சேர்ந்த கல்பனா மற்றும் கடந்த வருடம் இதே போன்ற ஒரு சூழலில் காலமான ஓட்டுநர் மணிகண்டனின் தாயார் வசந்தா அவர்களும் நம்முடைய அரங்கத்திற்கு வரையந்திருக்கிறார்கள் நான்கு பேரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் நான்கு பேருக்கும் என்னுடைய வணக்கம் நம்மள ஜூடு கிட்டே இருந்து கேட்க விரும்புகிறேன் கடந்த வருடம் இதே ஒரு சம்பவம் இதே அரங்கில் நாம் விவாதித்தோம் ஒரு வருடத்திற்கு முன்பு நன்றாக நினைவு இருக்கிறது மீண்டும் இப்படியான ஒரு சம்பவம் நடந்துவிடக்கூடாது இப்படியான ஒரு விவாதம் வந்துவிடக்கூடாது அப்படின்னு தான் நான் உட்பட எல்லாருமே நினைத்தோம் ஆனால் சூழல் திரும்பவும் விவாதிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த சம்பவம் குறித்து முதற்கட்ட பார்வை என்ன முதல்ல நான் ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க கடமைப்படுறேன் இன்றைக்கி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட அத்தனை ஓட்டுநர்களுக்கும் எங்கள் சங்கம் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த மரணத்தை தற்கொலையை தற்கொலைன்னு நம்மளுக்கு சொல்கிறோம் ஆனால் இது வந்து காவல்துறையால் அவிழ்த்து விடப்பட்ட கொலை ஏன்னா நீங்களே சொன்னீங்க ஒரு வருட காலம் முன்பாக க கரெக்டாக இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு இன்றைக்கி வந்து இருபத்தி அஞ்சாந்தேதி ஒரு வருடம் கரெக்டாக முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் இந்த சம்பவத்தில் இந்த காவல்துறை அதிகாரிகள் கடுமையான சொற்கள் பயன்படுத்துவதும் வாகன ஓட்டுநர்களை ஒரு தரக்கெட்டவங்களாக ட்ரீட் பண்ணுறதும் இந்த சமுதாயத்தில் ஒரு ஐடென்டிட்டியே இல்லாமல் ஏன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன் ஆனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யாருக்கும் வந்து கண்ணுக்கு தெரியாது நான் ஓட்டுறது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுதே தவிர அதை தாண்டி வேறு எதுவும் தெரியல முதல்ல ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் ஒரு காவல் அதிகாரிகள் கூட நாகரிகமாக பேச தெரியல இல்லை எல்லாத்தையும் நம்ம எப்படி குற்றஞ்சாட்ட முடியும் போக்குவரத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்எண்டோ போனோம்னா இல்லை கிரைமில் போனோம்னா அங்கே இருக்கிற அதிகாரிகள் வந்துட்டு பேசுகிறாங்க நல்ல அதிகாரிகள் நானும் பார்த்துருக்குறேன் நிறைய ஸ்டேஷன் ஏரியா இறங்கிட்டேன் இந்த ஓட்டுநர் சமுதாயத்துக்காக நிறைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்துட்ருக்கோம் பார்க்குறோம் ஆனால் போக்குவரத்து காவல் அதிகாரிகள் மட்டும் நாகரிகமாக பேசுறதே இல்லை அதாவது ஓரளவுக்கு ஆராய பொறுத்த வரைக்கும் இல்லைனா வந்து எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் இவங்கள பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் பேசுவாங்க என்னன்னு காது கொடுத்து கேட்பாங்க ஆனா இந்த அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் அவ்வளோ ஒரு அநாகரிகமான பேச்சுகள் பேசுவாங்க அதுதான் இன்னைக்கு ராஜேஷ்க்கு நடந்திருக்கு போன வருடம் மணிகண்டனுக்கு நடந்தது இல்ல நீங்க எப்படி சொல்லிட முடியுங்கிற கேள்விக்கு பின்னால் நான் ஏன் வரேன் அப்படின்னா டிரைவர் அப்படின்னாலே ஒரு விதமான ஒரு அச்ச உணர்வு சில பேருக்கு இருக்கு அதுக்காக நம்ம எல்லா டிரைவரும் குறைச்சாட்ட முடியுமா இந்த இடத்துல நீங்க அச்சோன்னு சொல்றீங்க ஒரு கேஸ் காமிங்க இங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஓட்டுநர் மீது பெண்கள் பாலியல் வன்கொடுமை ஏதாவது இங்க நடந்திருக்கா பாலியல் தொந்தரவு ஏதாவது வந்திருக்காங்க தமிழ்நாடு தான் மொதல் இடம் ஓட்டுநர்களை அண்ணான்னு வட இந்தியர்கள் கலாச்சார சீர்கேடுகிறனால பப்பில் மது போதையில் வந்தா கூட அந்த ஓட்டுநர் பாதுகாப்பாக கொண்டு போய் விடுறாங்க எந்த ஊர்ல நடக்குது பகது ஸ்டேட்ல போய் பாருங்க வடநாடுகளில் போய் பாருங்க அப்படி இல்லாத ஒரு இந்த ஓட்டுநர்கள் மீது இந்த காவல்துறை எந்த விதத்துமான மாற்றங்களை கொண்டு வரதும் நிச்சயமா நான் ஏத்துக்கிறேன் ஓட்டுநர்கள் வந்து சிறப்பான முறையில் இருக்கிறாங்கன்றது தமிழ்நாட்டில் கூட நமக்கு மகிழ்ச்சி தான் நான் அடுத்த கேள்வி நான் போறேன் அவருடைய போலீசார் வந்து குறிப்பா அந்த போக்குவரத்து காவலர் வந்து இப்படி அநாகரிகமான முறையில் பேசுறாரு அப்படின்னா அதற்கு ஒரே தீர்வு தற்கொலை செய்து கொள்றது தானா ஏன்ற ஏனென்றால் உங்களை விட கார் ஓட்டுபவர்களை விட லாரி ஓட்டுநர்கள் இன்னும் அதிகமாக அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அவங்க எல்லாம் அப்படியான ஒரு முடிவு கார் ஓட்டுநர் மட்டும் இப்படி முடிவெடுக்கிறது என்ன காரணம் நான் போன தடவையும் சொன்னதுதான் இந்த தடவையும் சொல்றதுதான் பொருளாதார ரீதியா பின்தங்கிய நிலையில் வர்த்தகத்துல ஈடுபடக்கூடிய ஆட்களுக்கு இங்க பிரச்சனை லாரி வந்து சரக்கு உறுதி அந்த இடத்துல வந்து அவருடைய முதலாளி அப்படின்றது லஞ்சப்பணம் கிடச்சா கொடுத்துட்டு பிரச்சனை சரிங்களா லஞ்சத்தை ராஜேஷ் மரணத்துல அந்த மரண வாக்கு இருந்ததுன்னா திருப்பி போட்டு பாருங்க திருப்பி போட்டு பாருங்க தயவு செஞ்சு அது இருந்ததுன்னா எடுத்து போடுங்க அவர் தெளிவா சொல்லியிருப்பார் நான் எவ்வளவு நேரம் தூங்குறேன் தெரியுமா மூணு மணி நேரம் மூன்று மணி நேரம் இதற்கு முன்பாக மறு ஒரு ஒரு இடத்துல பார்க்கிங் போட்டிருக்காரு அந்த இடத்துல ஐநூறு ரூபா அபராதம் கேட்டு வாங்கி இருக்கிறாங்க அதுக்கு சலான் குடுக்கல எங்க கேஷா வாங்க கூடாதுன்னா நேத்து கூட ஒரு வைரல் வீடியோ வந்துருக்குதுங்க ஒரு அதிகாரி வந்து பஸ் கண்டக்டர் மாதிரி உள்ள கலெக்ஷன் எடுத்து உள்ள போட்டுட்டு இருக்காரு இன்னைக்கு என்ன சமுதாயம் எல்லா காவலர்களையும் குறை சொல்லக்கூடாதுன்னா முக்காவாசி காவலர்கள் அதிகாரிகள் நல்லவங்களா வச்சுக்கிட்டு மிச்சவங்களை எல்லாம் கெட்டவர்களா வச்சுக்கிட்டு இல்ல தற்கொலை மட்டும்தான் ஒரே தீர்வான்னு நான் எல்லா இடங்கள்லையும் எல்லாரும் நம்ம பல பேரை வந்து மீட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு துறையிலும் ஒரு விதமான மன அழுத்தம் இருந்துகிட்டுதான் இருக்கு இருக்கு தற்கொலை என்பது தீர்வாங்கிற கேள்விதான் நான் கேக்குறேன் இல்ல இன்னைக்கு மணிகண்டனுடைய தாயார் வந்திருக்கிறாங்க இருக்கிறாங்க முத்துக்குமார் வந்து இதுக்கு முன்பாக முதல் மரணம் அதுதான் கொஞ்சம் விழிப்புணர்வை கொடுக்குது இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் வழக்கை பொறுத்த வரைக்கும் வழக்கு எடுத்துட்டு போற அளவுக்கு கூட பொருளாதார பின்னடைவை தாங்கிட்டு இருக்கிறோம் எல்லா ஓட்டுநர்களும் இங்க ஓட்டுநர் சங்கம் அப்படின்னு சொன்னா கூட ஒரு நூறு ரூபா வாங்கிட்ட கேக்குற நிலைமையில இல்ல ஏன்னா அவன் வீட்டு பண்டாட்டி பிள்ளைங்களுக்கு பிள்ளைக்கு பிஸ்கட் வாங்கிட்டு போக முடியல அப்படி ஒரு சூழல் இன்னைக்கு நிலவிட்டு இருக்குது அவன் குழந்தைக்கு எனக்கு தெரிஞ்ச நிறைய கேசஸ் இருக்கு குழந்தைக்கு ரெண்டு கிட்னி ஃபெயிலியரா இருக்கக்கூடிய கூடிய ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவங்களால பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கிறாங்க ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுங்க அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் உருவாக்குறது யாரு இல்ல நிச்சயமா ஜூட் அதாவது இதுல இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது அவர் ராஜேஷ் வந்து இறந்து போயிட்டாரு அதுக்கு முந்தின நாளும் வந்து பாத்தீங்கன்னா திருவெற்றியூரோட கார் நிப்பாட்டிருந்தேன் ஒரு ஐநூறு ரூபா கேட்டாங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அடுத்த நாள் இந்த அண்ணாநகர் சந்திப்புல வந்து ரெண்டு காவல்துறை வந்து இப்படி வந்து கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு அப்போ அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருந்த காவல்துறையினரை மட்டும் நம்ம எப்படி வந்து இவர்கள் தான் இதற்கு காரணம் எப்படி சொல்ல முடியும் முந்தின நாள் இருந்து அவர் வந்து மன அழுத்தத்துக்கு ஆளா இருக்கிறாரு அதை தான் நானும் வைக்கிறேன் அதனாலதான் எங்க சங்கம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எடுத்திருக்கிறோம் இருந்தாலும் இங்கே தமிழ்நாடு முழுக்க இல்லை நிறைய பேருக்கு செய்தியில் தெரியல திருப்பதியில எங்க சங்கத்தோடைய லோகோ போட்டு எங்களுக்காக அங்கே இன்னைக்கு போராட்டம் நடந்திருக்கு திருப்பதியில தெலுங்கு பேசுறவங்க காவல்துறையினால இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்றத ஊர் ஃபுல்லாவே நடக்குது அண்ணே எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லையானே எங்களுக்கும் இங்க பிரச்சனை இருக்குண்ணே திருப்பதி வந்தா நாங்க இருக்கிறோண்ணே இன்னைக்கு நாங்க வந்து மிஸ்டர் ராஜேஷ் அப்படின்னு டால் ஃப்ரீ நம்பர் இன்ட்ரோடியூஸ் பண்ற அளவுக்கு எங்களை இவங்க தள்ளி இருக்கிறாங்க ஏங்க நாங்கள் அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை அரசாங்கம் செய்ய வேண்டிய சர்வீஸை இன்னைக்கு நாங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது எதுக்கு நாங்கள் செய்யணும் நான் எதுக்கு அப்புறம் வரி கட்டணும் நான் கட்டின வரைக்கு இந்த அரசாங்கம் எனக்கு போதுமான பாதுகாப்பு கொடுக்கணும் இல்ல கல்பனா மேடம் நீங்க இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க போலீசார் ஒரு பக்கம் திட்டுறாங்க அப்படிங்கறத நம்ம கண்கூடா பாக்குறோம் அதுல வந்து உண்மை இல்லாமல்லாம் இல்ல அதற்கு தற்கொலை அப்படிங்கறத ஒரே தீர்வா நிச்சயமா கிடையாது சரி யாக்காராவின் நாக்காக்க காவாக்கால் சோகாப்புற சொல்லிழுக்கப்பட்டுன்ற திருவள்ளுவருடைய வாசகத்தையே இன்றைக்கி நம்ம மாற்றி அமைக்கிற மாதிரி தான் இன்னைக்கு நிலைமை இருக்குது ஏன்னா எந்த விஷயத்துக்குமே வந்து தற்கொலைன்றது தீர்வாகாது அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பேசணும் முதல்ல வந்தவங்களை பார்த்து பேசணும் மரியாதை கொடுக்கணும் நீங்கள் தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த தப்புக்கு இன்னொரு தப்பு வந்து என்றைக்குமே தீர்வாகாது இப்போ நடந்திருக்கிற பிரச்சனைக்கு காரணமே ஓட்டுநர் மேலே தப்போ இவங்க மேலே தப்போ நானும் நிஜ வாழ்க்கையில் நம்ம நிறைய பேரை பார்க்குறோம் நான் நிறைய சந்திச்சிருப்போம் இந்த மாதிரி வ விதிமுறைகள்லாம் அந்த விதிமுறைகளை திருப்பி நம்ம வந்து சட்டத்துக்கு உட்பட்டு என்ன பண்ணணுன்றது தான் நம்ம பார்க்கணுமே தவிர அதுக்கு லஞ்சம் அப்படின்ற போரையை போத்திட்டு அந்த டைம்ல எஸ்கேப் ஆயிடுறாங்க இதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இதுல வந்து டிரைவர்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு நம்ம வந்து காவல்துறையை பத்தி நம்ம பேசுவ ஒரு பக்கம் இப்ப காவல்துறை இப்படி திட்டிட்டாங்க இதற்கு தற்கொலை செய்து கொள்ளுறதோ ஒரே தீர்வா கண்டிப்பா ஒரு நடவடிக்கைங்கிறது ஒண்ணு இருக்கு கண்டிப்பா கிடையாது எதிர்த்து எங்களால போராட முடியாது அப்படிங்கிறது அதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா இனி காவல்துறை வந்து பப்ளிக்குக்கு இல்ல சாமானியருக்கு காவல்துறை இல்ல சரி சாமானியருக்கான காவல்துறை இருந்திருந்தால் இவ்வளோ பிரச்சனையும் உங்களுக்கு நடக்காது இப்போது இந்த மாதிரி சிட்டியில் இருக்கிறவங்களே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க அப்போ பின்தங்கிய கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்குதுன்றது சுத்தமாக தெரியாது அவங்க வந்து முதல்ல ஒரு சிஎஸ்ஆர் கம்ப்ளைண்ட் போட போட்டுறாங்க அப்புறம் எஃப்ஐஆரே போட மாட்டேன்றாங்க எஃப்ஐஆர் போட்டால் தான் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதுக்கான சல்யூஷன் கிடைக்கும் சிஎஸ்ஆரோட முடிச்சுட்டு கட்ட பஞ்சாயத்து மாதிரி பேசி விட்டுறாங்க அவங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்குன்னா எங்களுடைய குற்றத்தை தடுக்கணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க இவ்வளோ குற்றம் நடந்திருக்கு ஆனால் இந்த குற்றத்துக்கான தீர்வு இதுதான் அப்படின்றத கொண்டு வர மாட்டேங்கிறாங்க அப்படி அப்படியே கட்ட பஞ்சாயத்து மாதிரி பண்ணிட்டு இதுக்கான பிரச்சனை எதுன்னு சொல்லிடுறாங்க ஸோ அதனால சாமானிய மக்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நம்ம அப்ரோச் பண்ணா கூட நமக்கான தீர்வு கிடைக்க மாட்டேங்குது அது மாதிரி நாங்கள் பல தடவை பல பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இது நிழல் நிழல் வாழ்க்கையில நான் நிஜமா நடக்குது தெரியாமல் ஒரு ஓவர் க்ராஸ் பண்ணியிருப்போம் ஏதோ நடந்திருக்கோம் அந்த சமயத்தில் ஒரு சட்ட பாதுகாப்பு பண்றவங்க ஒரு எலி பொந்துலேருந்து வருவாங்க வருவாங்க இப்ப நீங்க நிஜமாவே சட்டத்தை பாதுகாக்கணும்னா நீங்க அங்கே நிக்கணும் அவன் விதிமுறை பண்ணும்போது நீங்க நிக்க பிடிக்கணும் அவன் விதி மீறின நீங்க வெளியிலேருந்து வந்து நீங்க லஞ்சம் வாங்குறது இந்த விவகாரத்துல பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்டு யாரு மேல தவறுனு நீங்க நினைக்கிறீங்க காவல்துறை மேலேயே இல்லை வந்து ஓட்டுநர் மேலே நீங்க நினைக்கிறீங்களா தொடர்ந்து காவல்துறை கண்ணிய குறைவாக நடந்து கொண்டே இருக்கிறார்கள் அதுதான் தற்கொலைக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது என்று ஜர்டு தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த வருடம் ராஜேஷ் என்பவர் தற்கொலை செய்து கொண்டார் ஆனால் கடந்த வருடம் இதே கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு சரியாக ஒரு வருடத்திற்கு முன்பாக மணிகண்டன் என்கிற ஓட்டுநரும் சென்னை தரமணியில் ஒரு பெட்ரோல் ஊட்டி தன்னை தானே எரித்துக் கொண்டார் அவரும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் அவருடைய தாயார் இன்றைக்கு நம்முடைய அரங்கத்திற்கு வருகின்றிருக்கிறார்கள் அவருடன் நாம் பேசலாம் வணக்கமா அதாவது கடந்த வருடம் இதே போன்ற ஒரு விவகாரத்தை நாங்க விசாரிக்கும் பொழுது மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நடந்துவிடக் கூடாது அப்படின்னு எல்லாரும் நினைச்சதுதான் ஆனா தற்போது ராஜேஷ் என்கிற ஒருவரும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு டிரைவர் நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுடைய மனநிலை இப்ப எப்படி இருக்கு வசந்தமா நான் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் கடந்த வருடம் உங்களுடைய பிள்ளை சென்னை தரமணியில இப்படி தான் காவல்துறை காவல்துறையினர் வந்து திட்டினாங்க அப்படின்னு மனமுடைஞ்சு தற்கொலை செய்து கொண்டார் திரும்பவும் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ் அப்படிங்கிறவர் தற்கொலை செஞ்சுருக்கிறாரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்கலையா இல்லை அவங்களுக்கு பேசுகிற மனநிலையிலே இல்லை இன்னொரு ஒரு தாய் இதே மாதிரி இறந்துருக்குறாங்க அதுக்கு காவல்துறை அதிகாரி நிச்சயமா நான் வசந்தா மேடம் கிட்ட தொடர்ந்து பேசலாம் நான் கருணாதி சார் கிட்டே தான் ஏக்க விரும்புறேன் இப்போ தொடர்ந்து காவல்துறையின் தான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறது ஏன் கடுமையான அவ்வளோ வார்த்தைகளை பேசணும் யாருக்காக இருந்தாலும் மனசுங்கிறது சின்னது தானே சார் உண்மையிலேயே வந்து ஒரு தற்கொலை செய்து கொள்ள அளவுக்கு ஒருத்தரை துண்டி இது மாதிரி பேச்சிருக்காங்கன்னா வருத்தப்பட வேண்டியது மட்டுமில்லை இது வந்து நியாயமாக நடவடிக்கை எடுக்கணும் அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க ஏன்னா அது விசாரணையில் இருக்குது இப்போ நம்ம அது வந்து என்ன நடந்துருக்குங்கிறத விசாரணையில் இருக்கும்போது நம்ம அதை பற்றி பேசக்கூடாது நான் பொதுவாகவே நான் என்ன சொல்கிறேன் காவலர்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக வந்து எல்லாருமே இந்த மாதிரி பேசுகிறவங்க அப்படின்னு முடியாது சாலைங்கிறது வந்து பாதசாரிகள்லேருந்து வாகன வாகனம் ஓட்ட எல்லாருக்கும் பொதுவான இடம் ஒருத்தர் வந்து தப்பு பண்ணாங்கன்னா அது அடுத்தவங்களை பாதிக்கும் இதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய பெரிய பொறுப்பை நம்ம வந்து காவல்துறை கிட்ட ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்கோம் நம்ம வெளியில இருந்துட்டு ஆயிரம் பேசலாம் ஆனால் அங்க இருந்து நின்று பார்க்கறவங்களுக்கு தான் ஒரு நாளைக்கு காலையில இருந்து கத்திக்கிட்டே ஒவ்வொருத்தரும் நீங்க சாதாரண வண்டி ஓட்டிட்டு போகிறேன் இவர் சொல்றாரு டிரைவர்

என்னை போல எத்தனை டிரைவர் யாரா இருந்தாலும் சரிதான் டிரைவர்னு வண்டியை ஓட்டிட்டு போனாங்கன்னா புறப்பட்ட இடத்துல இருந்து இறங்குற வர்ற காவல்துறைன்னு சொன்னாங்க நீங்க சொல்லி யாரு கொஞ்சம் போலீஸை பேசப்படுங்க சரி நீங்க எல்லாத்தையும் பேச விடுறீங்க போலீஸை மட்டும் பேச விடாதீங்க நான் போகும்போது ஏன்னா ரோ அந்த வாகனம் ஓட்டும் போது சைக்கிளாஜிக்கலா பாதிக்கப்படுறாங்க சல்லு சல்லு குறுக்க வரும்போது டேய் என்னடா சாகுகார ஏன்னா குறுக்க வர்றேன் கொஞ்சம் கூட அறிவு அறிவுலாம் போறான் பாருங்க பாருங்க நான் இப்போ இப்படின்னு பேசிக்கிட்டே தான் போய் இறங்குறாங்க எல்லாரும் அப்படித்தான் பண்றோம் காவல்துறைங்கிறவங்க அவங்களுக்கு மனதில் அவங்க ஒன்றும் பெரிய மேற்கு கிரகத்திலேருந்து வந்த தெய்வீக தூதர்கள் இல்லை அவங்க அவங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் தான் கொடுக்குறோம் டிசிப்ளினை கற்றுக் கொடுக்குறோம் நீ இந்த மாதிரி என்னதான் இருந்தாலும் நீ வந்து பேசக்கூடாது அப்படின்னு யோகா பயிற்சி கொடுக்குறோம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கொடுக்குறோம் இதை தவிர இப்ப பழைய கம் கமிஷனர் அவங்க இருக்க டிஜிபி இருக்கும்போது ஒரு சைக்காலஜிஸ்டும் நானும் கிளாஸ் எடுத்தோம் ஒரு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் கிளாஸ் எடுத்து இந்த மாதிரி பேசக்கூடாது பல பல இந்த மணிகண்டன் இன்சிடென்ட் எல்லாம் வச்சு சொன்னோம் சரி இந்த மாதிரி அவங்க வந்து ஆயிரத்தி எட்டு ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க நீங்க வந்து ஒரு திட்டக்கூடாது அவங்களுக்கு மனிதாய் மனிதா மௌனத்தடங்க நீங்க வந்து ஒரு கண்டிச்சு ஒட்டிங்கனாக்கா அதனால ஒன்றும் குறைஞ்சிட போறதில்லை சாலை விதிகள்ங்கிறது ஒரு கொலை குற்றமா ஒரு திருட்டு குற்றமா ஒரு பெரிய கிரிமினல் கேஸ் கிடையாது அது விதிமீறல் தான் அது வந்து அவர்கள் உயிருக்கும் மற்றவர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பாக உள்ள சட்டம் அப்படிங்கும் போது நீங்க ஒண்ணு அவங்க வேலை கடுமையா நடவடிக்கை இல்லை பண்ணாவே போதும் ஏன் போறான் பாவ ஏழை

வண்டில ஏர்ல இருந்து ரொம்ப மரியாதை இல்லாமல் நல்லா பேசிட்டு மரியாதை குற இல்லாம நல்லா கொண்டு போறாங்க கொண்டு போய் விடுறாங்க சார்ங்க அதுலயே ஒரு சில டிரைவர் இருக்காங்க ரஃப் பிஹேவ் பிகேவ் பண்றாங்க சில பேர் தவரா பிஹேவ் பண்ணி அந்த அந்த இவங்களுக்கே இந்த ஏஜென்சிக்கே கம்ப்ளைண்ட் பண்ணி சில கேஸ்கள் எல்லாம் வருது சரி போலீஸ்க்கு வந்திருக்கு இப்ப குற்றவாளிகள் சமூக விரோதிகள் குற்றம் பண்றவங்க எல்லாம் பிடிக்கிறமே எல்லாம் என்ன அப்படியே மாய மனிதர்களா போறாங்க இல்ல ஃப்ளைட்ல வந்து இறங்கி பண்ற இல்ல நீங்க சொல்றது நான் இருங்க நான் சொல்லி முடிச்சது அதனால என் சாலையில் வாகனம் அத்தனை பேர் மோசம் சொல்ல முடியாது நல்லவர்கள் இருக்காங்க

ராஜேஷோட விவகாரத்தில் ரொம்ப முக்கியமா இன்னொன்று என்ன அப்படின்னா அவர் வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி மரணம் அடைகிறார் அவருடைய செல்போன் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் குடும்பத்துக்கு வந்து போகுது அந்த ஆதாரங்களை இடையில வந்து அழைச்சு கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த அதிகாரி வந்து இந்த காவல்துறை வேலை பார்க்கவன்

கடந்த வருடமா இதே மாதிரி உங்களுடைய பிள்ளை வந்து தற்கொலை செய்து கொண்டார் ரொம்ப கடுமையான ஒரு விஷயம் தான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான் திரும்பவும் இந்த மாதிரி ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு டிரைவர் வந்து தற்கொலை பண்ணிருக்கிறாரு உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு வசந்தா நான் உங்ககிட்டதான் என் பையன் வந்து இப்போ திருநெல்வேலி திருநெல்வேலி டிஸ்டிக்டி சங்கரகோவில் தாலுகா ஆயால்பட்டி இப்போ அக்கா அம்மா தம்பி படிக்க வைக்கணும்னு சொல்லி தான் தென்னை சென்னைக்கு வந்தான் ஓட்டுநிற வந்தான் ஓட்டுநரை வந்திருக்கிறப்போ இப்போ வந்து அவன் சீட்டு பெல்ட் அணியாதனால லைசன்ஸை பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க லஞ்சம் கட்டிருக்காங்க அதையும் கொடுத்துருக்கான் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ தாகாத வார்த்தையில் அக்கா அம்மா எல்லாம் தான் அசிங்கமாக திட்டனால இவன் நாலு சோகத்துக்குள்ளே அவங்க என்ன தான் பண்ணாங்கன்னே தெரியாது அவன் வந்து போலீஸாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து அவன் இல்லைன்னா எப்பா இனிமேல் இப்படி செய்யா தப்பு செய்யாத இப்படி கொண்டுட்டு வரணும் சீட்டு பல்லட்டு போட்டால் உனக்கு தான்ப்பா நல்லது அப்படின்னு அவங்க சொல்லணும் அவனை பேச தெரியாத வார்த்தையில் த தாக்கி இரும்புல ஆர்கால் அடித்து அவனை துண் அவனை பேசுனதுனால அவன் பெட்ரோலை ஊற்றி பெட்ரோலை ஊற்றி அவன் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான் அகமானம் தாங்க மாட்டாம அப்படி போது வந்து போலீஸ் வந்து தான் பாதுகாப்பை தரணும் இருக்கப்பட்டது இப்போ ராஜேஷ் அவங்கள வீட்டிலையும் இப்படி ஒரு இழப்பு கிடச்சிருக்கு அப்படி வந்து இன்னும் இருக்கப்பட்ட ஓட்டுநர் வந்து போலீஸு வந்து பாதுகாப்பு தான் தரணும் அதிகாரம் கொடுக்கறதுக்கு சட்டம் இல்லை எதுக்குப்பா இப்படி பண்ணுதா இப்படி செய்யாதான்னு சொல்லி தட்டி கேட்கறது உரிமை இருக்குது தாகாத வார்த்தையை திட்டுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை இப்போ ஒரு வருஷம் ஆகுது இன்னும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவும் இல்லை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க மணிகண்டன் மெம்மேரி வச்சுருந்தான் அந்த மெம்மரியும் தடையுமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க அவன் வந்து உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திட்டான் இது வரைக்கும் காவல்துறையே எதுவுமே எந்த இதுவும் கே கேட்டு கொடுக்கல எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் நீதி கிடைக்கணும் இன்னும் இருக்கப்பட்டின ஓட்டருக்கு வந்து எந்த விதமான ஊசி தமறு வீதம் கூட அவங்கள காயப்படுத்தக்கூடாது இல்லை நிச்சயமாக நடவடிக்கை எடுத்தார்கள் இல்லை அதாவது என்னன்னா காவல்துறையினர் வந்து அப்படி தகாத வார்த்தையில் கண்ணிய குறைவான வார்த்தையில் பேசக்கூடாதுங்கிறது உண்மைதான் பேசியது கண்டிக்கத்தக்கது தான் ஒருவேளை அப்படி பேசியிருந்தாலும்

ஏன் அவனை ஆம்பளை தானே நாலு பேர் சேர்ந்து ஒரு பையனை இருபத்தோரு வயசு பையனை நாலு பேர் சேர்ந்து அடிச்சா அந்த பையன் கையைத்தான் ஏந்த முடியும் ஆம்பளைன்னா வெளியே வெளியே வச்சு அடிச்சா அவங்க வந்து அவனும் ஆம்பளைனு தெரியும் அவன் ஆம்பளை அவன் நிரூபிச்சிட்டான் அவன் வந்து ஆம்பளையா இருக்க போய் அவன் இறந்துட்டான் இவங்க வந்து பொட்டையா இருக்க போய்தான் உள்ளே இருக்கான் வீட்டுக்குள்ளேயே அது நம்ம காவல்துறை மேலே சில குற்றச்சாட்டுகளை நீங்கள் முன் வச்சிக்க அதே மாதிரியான ஒரு மன அழுத்தம் காவல்துறையிலும் இருக்க தான் செய்யுது நீங்க மூணு பேரை பட்டியல் போடுறீங்க ராஜசேடு சேர்த்து அதே மாதிரி சூசைட் பண்ணிக்கிட்ட காவல்துறையினர் ஒரு மூணு பேர் அந்த பக்கம் பட்டியல் போடலாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு காவல்துறை வந்து இறந்திருக்கிறார் ஒரு அந்த துறையில் இருக்கக்கூடியவர் இப்ப மன அழுத்தம் ரெண்டு பேத்துக்கும் பொதுவானதுதான் இல்லையா அப்ப நம்ம அவங்கள மட்டுமே குறை சொல்லி என்ன உங்களுடைய பணியில எந்த அளவுக்கு மன அழுத்தம் இருக்கும் அவங்களுடைய பணியிலேயே மன அழுத்தம் இருக்கு சார் நான் கற்ற வரிப்பணத்துல அவங்களுடைய ஊதியம் இதை ஓட்டுநர் சொன்னா ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மையிலே இருக்க மாட்டாங்க அதுதான் உண்மை அடுத்ததா எல்லா காவல்துறை அதிகாரிகளும் இந்த ஒரு ஒரு போக்குவரத்து துறையிலையும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் இந்த தான் இருக்கிறாங்க ஒரு சிலர் மட்டும்தான் நல்லவர்களா இருக்கிறாங்க அறிவுரை சொல்றதோ இல்லை அபராதம் கொடுக்குறதோ எனக்கு எதுக்கு சார் நூறுரூவா ஃபைன் போட்டிருக்கீங்கன்னு கேட்டா முந்நூறுவா ஃபைன் எதுக்கு சார் முந்நூறுவா ஃபைன் கேட்டா அறுநூறுவா ஃபைன் இங்கே சென்னையில மட்டும் இல்லை சார் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ராமநாதபுரம் மாவட்டம் மதுரை திருச்சி திருநெல்வேலி இன்னைக்கு மாநிலம் தழுவிய ஒரு போராட்டம் இன்னைக்கு எடுத்துருக்குறோம் இங்கே சுற்றுலா நல கூட்டணின்னு சொல்லிட்டு முப்பத்தி ரெண்டு மாவட்டங்கள்லையும் முப்பத்து ரெண்டு மாவட்டங்களிலும் இந்த போராட்டம் எடுத்திருக்கோம் ஏன்னா எனக்கு பாதுகாப்பு இல்லை என்னுடைய அலுவலகமே என்னுடைய தார்சாலை தான் அந்த இடத்துல என்னுடைய அலுவலை தடை செய்யற மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இது போன வார போன பத்து நாள் இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு கேஸ் தேதி ஜனவரி தேதி ஒரு ஓட்டுநர் வந்து அவருடைய வாகன உரிமையாலேயே பயங்கரமாக தாக்கப்பட்டிருக்காரு கூடுவாஞ்சேரி காவல் நிலையத்தில் இரவு மூணு மணிக்கு அவர் வந்து காவல் நிலையத்தை நாடியிருக்கார் மதியம் மூணு வரை வரைக்கும் முதலுதவை சிகிச்சை தரலை கண்ணுக்கிட்ட காயம் இந்த இடத்துல காயம் தலையில் காயம் கால் கால் எலும்பு முறிவு ஒரு முதல் உதவி சிகிச்சை கூட கொடுக்கல சரி நாங்கள் அசோசியேஷன்லேருந்து ஒரு முப்பது பேர் போய் நின்னதுக்கப்புறமா தான் கூட்டிகிட்டு போம் அவர் கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியாச்சு அக்யூஸ்ட் ரெண்டு பேருக்கும் நாற்காலி கொடுத்து உட்கார வச்சுருக்கிறாங்க இவனை தரையில் உட்கார வச்சிருக்கிறான் கேட்டா அவன் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த பையன் அவன் பேர் ஸ்ரீகாந்த் பதினெட்டு பார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வழக்கு கூடுவாஞ்சேரி காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா இவர் ஈஸியாக சொல்லிடுறார் இவர் இவ்வளோ ஈஸியாக இந்த மாதிரி சொல்லிடுறேன் நான் சொல்லிடுறேன் அவர் டிஎஸ்பி அலுவலகத்துக்கு டிஎஸ்பிஐ ஆஃபீஸர் வல்லவன் அவருக்கு ஃபோன் அடிக்கிறேன் ஃபோன் உடனே நீ எதுவாக இருந்தாலும் நேரில் வந்து பேசுனாரு நேரில் போய் நிற்கிறேன் அந்த ஸ்டே டிஎஸ்பி அலுவலகத்தில் நின்றுக்கிட்டு என்கிட்ட வறண்டு இருக்காரு என்கிட்ட சண்டை எழுக்கிறேன் நீங்கள் எதுக்கு வந்த அப்படின்னு நீங்கள் எதுவுமே சொல்லலை நான் சாரை பார்க்க வந்தேன் நான் நடவடிக்கிறேன் நீ போ ஒரு பையன் கூட இருந்த பையன் யதார்த்தமாக சார் நைட்டு மூணு மணிக்கு வந்தேன் சார் சப் இன்ஸ்பெக்டர் இருந்தார் சார் தூங்கிட்டு இருந்தார் சார் நான் அதுக்கப்புறமா போயிட்டோம் சார் அவர் வந்த உடனே எனக்கு அஞ்சு பேர் ஜாமீன் கொடுத்தா தான் நான் வெளில விடு வேண்டாரு சார் அந்த பையன் காயம் அதிகமாக இருக்குது கடைசியில் எலும்பு முறிவில்

நீங்க உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க போக்குவரத்து காவலர்களுக்கு ஏன் எங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லி ஆக்கி தான் பாருங்களேன் நீங்க பேரளவில் தான் காவல்துறை உங்க நண்பன் சொல்றீங்களே தவிர ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வந்து கொடுங்களேன் சார் நாங்க வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கிறோம் நிச்சயமா இல்ல நான் பேசுவோம் இல்ல மணிகண்டனோட விவகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படினா காவல் துறை அதிகாரி திட்டினாங்க அடிச்சாங்க அந்த இடத்துல தீ குடிச்சாரு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அது வந்து ஒரு வீரியத்தினுடைய வெளிப்பாடு என்ன விரக்தியினுடைய ஒரு வெளிப்பாடுன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் ராஜேஷோட விவகாரத்தில் பொறுத்த வரைக்கும் அண்ணா நகரில் திட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறமா போய் ட்ரா பண்ணியிருக்கிறார் நவந்திர மேடம் ட்ரா பண்ணியிருக்கிறாரு பிறகு அதுக்கப்புறம் சென்னையினுடைய வெளியில் போய் தான் ஒரு சூசைட் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து எடுக்கிறார் அப்போ இது என்னன்னா ரொம்ப நாள் நீண்ட நாள் மன அழுத்தம் இது குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை மட்டுமே முன் வச்சு அப்படி நம்ம ஏற்றுக்க முடியாத மாதிரி தானே இருக்குது இந்த சூழல்கள்லாம் இல்லை ராஜேஷோட மரணத்துக்கு அதற்கு முன்பாக ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்ட விஷயம் பெரம்பூர் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அவங்க ஒய்ஃபுக்கு டிரைவிங் கற்றுக் கொடுக்குறாரு சரி அந்த இடத்துல இவரோட வாகனத்தில் அவங்க ஒய்ஃப் வந்து இடிச்சிடுறாங்க இவர் வீடியோ எடுக்கிறாரு மொபைலை போட்டிங்கி உடைக்கிறார் சரியா ஏற்கனவே நடந்திருக்கு இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க கேட்குறாங்க என்ன பிரச்சனை ஒருவேளை ஏதாவது உள்நோக்கம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி ரோல் பேக் பண்ணுறாங்க அப்போ இந்த ஆதாரம் வருது ஏன் நான் கேட்குறேன் ஆதாரத்தையும் அழிச்சிருக்கிறாங்க ஐ விட்னஸையும் மறைச்சிருக்கிறாங்க அந்த காவலர்களையும் பாதுகாப்பாங்க இங்கே அண்ணாநகர் காவலையும் பாதுகாப்பாங்க மணிகண்டன் கேஸுக்கும் பாதுகாப்பாங்க மணிகண்டன் கேஸ்ல தாமரை செல்வன் அதற்கு முன்பாகவே ஒரு வழக்குல அவருக்கு வந்து இருக்கு அவருக்கு அப்பவே டிஸ்மிஸோ இல்ல ஒன்று பண்ணிருந்தா ஒரு காவலர்களை டிஸ்மிஸ் பண்ணி இங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு பயமுறுத்துறதுக்கு அரசுக்கு தயாரா இருப்பாங்களா

கண்டிப்பாக அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஏன்னா நீங்கள் கடந்த பல வருஷமாக பார்த்தீங்கன்னா நிறையா போலீஸ் பர்சனல் எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது அதனால ஒருத்தரே பல விதமான மனிச்சூழல் பார்க்க வேண்டியிருக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய மனு எழுத்தம் இருக்குது அதனால்தான் நீங்கள் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் டு டூ தௌசண்ட் எயிட்டீன் டேட்டா எடுத்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் டு டூ தௌசண்ட் செவன்டீன் டேட்டா எடுத்தீங்கன்னா இரநூத்தி பதினோரு போலீஸ் சூசைட் பண்ணியிருக்காங்க சரி ஸோ அவங்களுக்கும் இழப்பு இருக்குது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா அந்த இழப்புக்கான காரணம் என்ன அதை வந்து அரசுதான் கவனிக்கணும் இப்போ இந்த மணிகன் கேஸ்ல இப்ப இவங்க ராஜேஷோட கேஸ்லயே நீங்க எடுத்தீங்கன்னா திருப்பி திருப்பி அவர் லாஸ்டா அந்த யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணோட முன்னாடி என்ன வந்து தகாத வார்த்தையில பேசிட்டு அதுதான் அங்க முக்கியமான பாயிண்டா அவர்ஸ் பண்ணிருக்காரு சோ நீங்க இதைதான் இதை முக்கியமா கொள்ளும் ஒரு பெண்ணு முன்னாடி ஒரு பெண்ணு முன்னாடி அப்போ ஒரு பெண்ணு முன்னாடி ஒருத்தர் ஆண் வந்து அவமானப்படுறது இந்த மாதிரி தான் நிறைய கேசஸ் நடக்குது இது நான் ஒண்ணு ரெண்டு மூணு விஷயம் பதிவு செய்ய விரும்புறேன் இப்போ ஜாக்டோ ஜியோ அமைப்பு போராட்டம் நடந்தது இதே மாதிரி அங்கே தர்ணா பண்ணாங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஊர்லலாம் தான் அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க பசங்களை வச்சு தர்ணா பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க என்ன நீங்கள் அம்மா ஒரு குழந்தையோட அம்மா தர்ணா பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க நீங்கள் இதெல்லாம் தர்ணா பண்றீங்க ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அவங்க என்ன சொல்கிறாங்க நூற்றி இருபத்தஞ்சு பசங்க அந்த படிக்கிறாங்க அந்த ஸ்கூலில் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்கள வேறு எதாவது கேஸில் நான் புக் பண்ணி போட்டுறேன் அதெல்லாம் நான் அரங்கத்தில் சொல்ல முடியாது அதனால தான் இந்த மாதிரி சொல்கிறேன் இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஒரு பெண் அப்படின்னு கூட பார்க்காம திருப்பி திருப்பியும் நீங்கள் இந்த மாதிரியே பண்ணுறதுனால தான் அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும்

நீங்க ரோட்ல போய் பாருங்க நைட்ல ஃபுல்லா கார் தான் இருக்கும் இல்ல இப்போ அது வந்து ஒரு ஐடி ஊழியர் அவர் வந்து பிக்கப் பண்றதுக்காக நிக்கிறார் அவங்களுக்கு வீடு அங்க இருக்கும் இங்க இருக்கும் அவ ஒரு இடத்துல வந்து குடும்பி அவங்க ஏறறாங்க அப்படினா முறைப்படுத்த வேண்டியது அதான் அதான் நான் திருப்பி ரீட்ரேட் பண்றேன் நீங்க முறைப்படுத்துங்க இப்போ ஒரு லைசென்ஸ் இல்ல இல்ல ஒரு இன்சூரன்ஸ் இல்ல எதா இருந்தாலும் நீங்க புடிக்கிறீங்க புடிச்சிட்டு லஞ்ச வாங்கிட்டு விட்டுறீங்க அதுதான் அதுக்கான தீர்வா கிடையாது நீங்க என்ன பண்ணுங்க உட்கார வைங்க அவன ஒரு நாலு மணி நேரம் உட்கார வைங்க இல்லை அவன் லைசன்ஸை வாங்கிட்டு நாளைக்கு வாங்க நீங்கள் இந்த பேப்பரை சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் அதை நடைமுறைப்படுத்துறதே இல்லையே இப்போ நான் திருவான்மூர்லேருந்து ராயப்பட்டா போகிறேன் ஒரு சிக்னலில் என்னை பிடிச்சிருக்காங்க திருப்பி நான் ராயப்பட்டா போய் சேர்ற வரைக்குமே பல சிக்னலில் நான் க ஆகணும் அப்போ எல்லா சிக்னல்லையும் நான் பே பண்ணுமா இதுதான் இங்கே உங்களுக்கு பிரச்சனையாக வருது ஒரு ஒரு வாட்டி இந்த கால் டாக்ஸி டிரைவர்ஸ்க்கு பிரச்சனை வருது காரணம் இல்லை லாரி டிரைவர்ஸ்க்கு பிரச்சனை வரதுக்கான காரணம் என்ன கொடுக்காம வந்து லஞ்சம் வாங்கணும் என்னோட பை சட்டத்தை நீங்க ஒழுங்குமுறைப்படுத்தணுமே இருக்கீங்க இப்போ திருச்சியில் ஒரு மாநாடு நடந்தது ரீசெண்டாக அதில் கூட ஒரு போலீஸ் பர்சனல் வந்து அவரோட சொந்த ஜீப்ல சினிமா பார்க்க போயிருக்காரு பந்தோபஸ்து கொடுக்காம ஐஜி வந்து அதை பார்த்து கண்டிச்சா அதெல்லாம் எனக்கு அரசியல் அதிக துணை இருக்காங்க நான் பார்த்துப்பேன்

வசந்தமாண்ணா உங்ககிட்ட தான் நான் கேட்குறேன் உங்களுடைய பிள்ளையோட மரணத்திற்கு அப்புறமா அதில் சம்மந்தப்பட்ட இந்த காவல்துறை அதிகாரிகள் மேலே உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா உங்களுக்கான நிவாரணம் அப்படிங்கிறது சரியாக கிடைச்சிடா வசந்தமா நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன் உங்களுடைய பிள்ளை மரணம் அடைந்த போது இதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது சமுதாயம் எதிர்பார்த்ததுதான் இப்ப ராஜேஷ் வந்து தன்னுடைய இறக்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பதிவு செய்கிறாரு இதுக்கான சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கணும் ஆனா ஆயுத படைக்கு மாத்தணும்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க மேல் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு ஒரு விரக்தியில பேசினார் உங்களுடைய பிள்ளை விவகாரம் நடந்ததுக்கு தற்கொலை செஞ்சதுக்கு அப்புறமா அதுல சம்பந்தப்பட்ட அந்த காவல்துறை அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா நிவாரணம் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சதா நடவடிக்கை இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல எந்த இது இல்ல அப்படியே அமைதி அப்படியே வச்சுட்டாங்க உங்களுக்கு கொடுக்கற படம் கொடுக்கறோம்னு சொல்லக்கூடிய இந்த இழப்பீடு எதுவும் உங்களுக்கு கிடைச்சதா எதுவுமே கொடுக்கல எடப்பீடு வந்து தாரேன்னு சொல்லிட்டு திசை திருப்பிட்டாங்க ஐம்பது லட்சம் தாரேன்ட்டு ஐம்பது லட்சம் இது வரைக்கும் தரல என் பிள்ளை இப்போ இது வரைக்கும் உழைச்சிருந்தாலும் கோடி கணக்கில் சம்பாரிச்சிருப்பான் என் பிள்ளை இழந்துட்டு நான் இப்போ உட்காந்துருக்கேன் என் பிள்ளை வந்து அவங்க அக்காவுக்கு ஒன்று கல்யாணம் ஆகணும் இப்போ அது வந்து என் பிள்ளை இருந்தால் இப்போ இதுக்குள்ளே நடத்தி வச்சுருப்பானே அப்படின்னு நாங்கள் அப்படி மனநிலை உடஞ்சிருக்கோம் இப்போ இருக்கப்பட்ட ஓட்டுநருக்கு வந்து எந்த விதமான பாதுகாப்பு இருக்கணும் இப்போ வந்து ராஜேஷ் அவங்களும் என்ன மாதிரி அவங்களும் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கள் கண்ணீர் மறையலை இப்போ அவங்களும் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி இந்த சம்பவம் யாருக்கு வரக்கூடாது கண்ணீர் ஓட்டுநர் மேலே கண்ணீரே வரக்கூடாது ஓட்டுநர் கண்ணில் அவங்கள வந்து பாதுகா தெய்வமாகத்த அவங்க வந்து மக்களை வந்து பாதுகாப்பாக தான் கொண்டு வராங்க அவங்கள வந்து போலீஸு எதிரியாக நினச்சி அடித்து தராத முறையில் திட்டி இது பண்ணதாங்க அதனால அவங்க மனசு உடஞ்சி அவங்க நம்ம போலீஸ்ட்டு துன்பத்தோடு நம்ம இறந்துடலாம்னு அந்த முடிவுக்கு வராங்க நீங்க உங்களுடைய பிள்ளை இறந்ததுக்கு அப்புறமா நீங்க உங்களுடைய பிள்ளையை இழந்ததுக்கு அப்புறமா என்னென்ன விஷயங்கள்லாம் இழந்திருக்கீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா ஒரு ஓட்டுருடைய உயிரிழப்புன்னு ஒரு செய்தியில் நாங்கள் கடந்துட்டு போயிடுறோம் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வழிகள் என்னன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் உங்களுடைய பிள்ளைகளுடைய இறந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் நான் இழந்துட்டேன் என் குடும்பத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குன்னு நீங்க எதை நினைக்கிறீங்க நாங்கள் அவன் இறந்த உடனே நாங்களும் செத்துட்டோம் நான் நாங்களும் செத்துட்டோம் இப்போ அவன் இறந்ததுலேயே நாங்களும் செத்துட்டோம் நாங்கள் ஏன்டா உயிர் வாழணும்னு நாங்கள் நினைக்கும் அவன் இருந்தால் நாங்களும் நல்லா இருந்திருப்போம் இப்போது நாங்கள் எங்கள் உயிர் போகிற வரைக்கும் எங்கள் கண்ணில் கண்ணீர் வந்துக்கிட்டு தான் இருக்கும் நாங்கள் வந்து எந்த நிம்மதியாகவும் இருக்க முடியாது எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்தாலும் எங்களுக்கு நிம்மதி இருக்க முடியாது மணியன்றனே என் பிள்ளைய பயிற்சி பிறகு நம்ம எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் நிச்சயமாமா இன்னைக்கு இப்போ ராஜேஷ்காக இன்னைக்கு ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் நடத்தினாங்க அதில் நீங்கள் வந்து கலந்துகிட்டீங்க அந்த நிலமையில ராஜேஷுக்கு பிறகு இப்படி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா எப்படி ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன் இன்னே ராஜேஷ்கார்டி இல்லை எல்லா ஓட்டுநரும் எல்லா அதுவும் ஒரு தாய் பெத்த பிள்ளைகள் தான் ஓட்டுநர்னாலும் மனுஷராக பிறந்தாலும் எல்லாரும் ஒரு தாய் வகுத்துல பிறந்தவங்க தான் யாருக்குமே அந்த மாதிரி இழப்பு வரக்கூடாதுன்னு தான் நினைக்கும் அதே மாதிரி காவல்துறையே அவங்க வந்து அவங்க வந்து தண்டிக்கப்படணும் கண்டிப்பா மேடம் நான் கருணாநிதி சார்ட்ட பேசிட்டு வந்துடுறேன் ஏற்கனவே மேல நிறைய குறைகள் வச்சுட்டு இருக்கிறாரு ஏன்னா காவல்துறையில எங்கேயும் ஒரு சில பேர் இருக்கிறாங்க அப்படிங்கறது வாஸ்தவமான பேச்சு தான் சார் ஆனா ஒருவர் சரியாக நடந்து கொள்ளாவிட்டாலும் கூட அதிகமாக காவல்துறை இந்த சமுதாயம் நம்பி இருக்கிறது அப்போ நிச்சயமா ஒரு அபாயமான ஒரு பயம் இருக்க தானே செய்யும் காவல்துறையே அப்படித்தான் அப்படின்னு சொல்லி அது ஒட்டுமொத்தமாக சீர்படுத்தி விட முடியாத நம்ம கடைசி வரைக்கும் இதுதான் பேசிட்டு இருக்க போறோம் அங்கே நடக்க தான் செய்யும் அப்படிங்கிற எப்படி நியாயப்படுத்த முடியும் கடினமான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ட்ரைனிங்லயே நம்ம சொல்றோம் டிசிப்ளினை கற்றுக் கொடுத்தா அவனை ஃபீல்டுலேயே இறக்குறோம் ஒரு வருஷம் ட்ரைனிங்ல அவனுக்கு டிசிப்ளின் தான் கற்றுக் கொடுக்குறோம் மற்றவங்க மாதிரி கிடையாது ஆனா குத்தம் மூணா குத்தம் எதுக்கு எடுத்தாலும் டிசிப்ளின் ஆக்ஷன் மற்ற டிபார்ட்மெண்ட்ல கூட எங்க அதிகம்

கடினமாகவும் தரக்குறைவாக நடத்தினாங்கன்னா அது மிகப்பெரிய தவறு அதற்கு இவங்க மேல உள்ள அதிகாரிகள்கிட்ட போய் சொல்லணும் மேல உள்ள அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பாங்க நிச்சயமா எடுப்பாங்க யாரோ ஒரு சிலர் செய்யறதுக்காக ஒட்டுமொத்தமாக காவல்துறையை நீங்க வந்து குறை சொல்ல முடியாது நாங்களே திட்டிட்டு இருக்கோம் இல்லைனா எதுக்கு நம்ம செலவு பண்ணிங்க இருந்து வந்து கிளாஸ் ஒரு நாளைக்கு டெய்லி டூ ஹவர்ஸ் எதுக்கு கிளாஸ் எடுக்கிறோம் இவங்களை ஒரு எல்லாத்தையும் கொண்டு போய் உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கிறா சாதாரண விஷயம் அவங்களோட வேலையெல்லாம் பாதிக்கப்படுது டிராஃபிக் இப்போ நம்ம நீங்கள் டிராஃபிக் நின்று போச்சுன்னா எல்லாரையும் திட்டுறாங்க கம்ப்ளீட்டாங்க பாரு என்ன டிராபிக் என்ன பண்றாங்க யாரும் இந்த பணிச்சுமை அதிகரிப்பதற்கு காரணம் வந்து இடம் இடம் வந்து நிறைய இன்னும் வந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது உண்மையா அதெல்லாம் இருக்குங்க வேகன்சி இருக்கிறதோட நான் என்ன சொல்றேன் இப்போ வந்து நாளைக்கு இப்ப இந்த இப்ப இங்க வந்து நடத்துறாங்க போராட்டம் நடத்துறாங்க இன்னைக்கு சாலை மறியல் நடத்துறாங்க இவங்க மட்டுமா நடத்துறாங்க நிறைய பேர் சாலை ஒரு இவருக்கே தெரியும் இவர் டாக்ஸி ஓடுறவருக்கு இவருக்கு தெரியும் ஒரு போராட்டம் நடத்தினா எத்தினி இடத்துல திருப்பி விட வேண்டியதா இருக்கு டிராபிக்க அவ்வளவு பேர் இடத்துல ஆள நிப்பாட்ட வேண்டியதாக இருக்கு அவன் என்ன பண்ணுவான் நிப்பாட்டினா என்ன பண்ணுவான் எதுங்க நிப்பாட்டுறீங்க ஏங்க நாங்க இந்த பக்கம் போறேங்க தகராறு பண்றாங்க ஒவ்வொரு இடத்துல ஒரு கான்செப்ட்ல போட்டா அந்த இடத்துல அந்த கான்செப்ட் பேஸ் பண்றதுக்கு அதாவது ஒருத்தட்ட பேசலாம் ரெண்டு பத்து பேர்கிட்ட பேசலாம் அவன் ஒரு கான்செப்ட்ல எத்தனை பேருக்கு பதில் சொல்லிட்டு இருக்க முடியும் அவன் டென்ஷன் ஆயுது ஏதாச்சும் இரியா நான் சொல்றேன் போயா அப்படின்னா ஏன் என்ன கையை நிட்டுறா இல்ல இப்ப அதே கையை வைக்கிற சாலை முழுக்க அங்க அங்கே நிக்கிற எல்லா போலீஸ்காரங்களும் இப்படி பேசினா அவங்களும் என்ன பண்ணுவாங்க அந்த கேள்விதான் அங்க திரும்ப ஒரு ரைட்டுங்க புரிஞ்சுக்கணும்ல இப்போ இதே வந்து முதல்ல ஒரு ஆபீசர் இருக்கும்போது போது சிட்டிசன் ஃபார் சேஃப் ரோடு சொல்லி இவங்களையே ஒரு இதா எடுத்தாங்க கம்யூனிட்டி போலீசிங்ல அதுல இவங்களுக்கே கேப் பேஜ் எல்லாம் கொடுத்து நீங்களே டாக்ஸி டிரைவர் அங்கங்க இறங்கி நின்னு அவங்க இவங்களுக்கு டிராஃபிக் ஹெல்ப் பண்ணுங்க பண்ணாங்க அந்த மாதிரி பண்ற கான்சென்ட் இவங்களே இருக்காங்க இப்போவும் நான் பாக்குறேன் இப்போவும் டாக்ஸிக்காரங்க ஆட்டோக்காரவங்க என்ன பண்றாங்க சட்டின்னு தனியா கான்ஸ்டபிள் இல்லைன்னா அவங்களே நின்று இறங்கி நின்று டிராஃபிக் ரெகுலேட் பண்றாங்க அப்படிதான் பண்ணி ஆகணும் வேற வழி கிடையாது இப்போ இருக்கிற வெஹிக்கிள் பாப்புரேஷனுக்கும் ரோடோட குரு இதுக்கும் நம்ம என்ன பண்ண நம்மகிட்ட இருக்கிற அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கும் பொதுமக்கள் ஒத்துழைச்சால் நிச்சயமா நிச்சயமாக டிராஃபிக் போலீஸ்காரங்கள மட்டும் முடியாது நிச்சயமா அந்த ஒரு சிலர் இந்த மாதிரி பேசுறது இருக்கு பாருங்க அது மிகப்பெரிய தவறுங்க நான் என்ன சொல்றேன் இப்போ மணிவன் நம்ம அவங்க அழுகுறாங்க கண்ணீர் வைக்கிறாங்கன்னா அந்த கண்ணீருக்கு பதில் சொல்ல வேண்டியது எங்க தவறு செய்த காவலர்கள் ஆளுன்னு சந்தேகமே இல்லை அவன் மேல சிவியரான நடவடிக்கை எடுக்கணும் அதுல எல்லாம் எந்த மாற்றம் நான் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உட்காந்து என் கான்செப்ட் பண்ணது ரைட்டுன்னு நான் இங்கே பேச வரல நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அந்த மாதிரி பேசுற கான்ஸ்டபுள் இந்த டிபார்ட்மெண்ட்ல தவறாக உள்ள நுழைஞ்சவன் தான் நான் சொல்லுவேன் நிச்சயமா அதாவது நம்ம காவல்துறை மேல தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறோம் இதுல ராஜேஷ் வந்து என்னன்னா அவர் பிக்கப் பண்ணிருக்கிறாரு ஒரு லேடி எம்ப்ளாயை வந்து பிக்அப் பண்ணிருக்கிறாரு அதுக்கப்புறமா ஒரு ஜெர்னுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த நிறுவனம் கூட இல்ல அந்த ஊழியர் கூட சப்போர்ட் பண்றதுக்கு வரல அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தான் இன்னும் அந்த காவல்துறை யாருங்கிறது அடையாளம் கண்டதுல பெரிய சிக்கல் இருக்கும்போது யாருமே டிரைவருக்கு ஆதரவா இல்லையோங்கிற ஒரு கேள்வி தத்தமா வருது இல்ல அதுக்குதான் நான் பல தடவை கையை உயர்த்திட்டு இருந்தேன் ஏன்னா திருச்சியில உஷான்னு ஒரு பெண் காவல்துறை அதிகாரிகள் எட்டி உதச்சி ஒரு வழக்கை பார்த்துருப்போம் அது பெரிய சர்ச்சைக்கு போச்சு அரசு தரப்பில் இருந்து நிவாரணம் போச்சு ஆனால் இங்கே ஒரு ஓட்டுநர் சமுதாயம் அப்படின்னா மூடி மறைச்சு விட்டுடுறாங்க ஏன்னா அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்தாகணும் அப்படின்றதுனால எனக்கு மட்டும் ஏன் சார் அலட்சியம் நானும் சொல்கிறேன் உங்கள் காவல்துறை அதிகாரிகளை பத்து பேர் நல்லவங்க இருக்கிறாங்கன்னா ஆறு பேர் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கிறாங்க அவங்க எடுத்தவொன்னு அவங்க பேசுகிற சொல்லு இல்லை காதில் கேட்கற முடியல அவனுக்கு கொஞ்சம் அந்த ராஜேஷோடைய மரணம் பார்த்தீங்கன்னா அவன் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் அவங்க அண்ணன் விவசாய குடும்பம் அங்கே விவசாயம் இல்லைன்னு வந்து இங்கே வந்து வண்டி ஓட்டி தெரிகிறான் சரி நான் இவ்வளோ கேட்குறேன் இல்லை இவ்வளோ இவ்வளோ அதாவது டிராஃபிக் போலீஸ் கஷ்டப்படுறாங்க எல்லாம் பட்றா நானும் ஒத்துக்கிறேன் சார் கஷ்டப்படுறாங்க தான் சார் நான் கேட்குறேன் சிஎன்ஜி கேஸ் கொடுக்கலாம்ல எனக்கு வந்து டீசல் எரிபொருள் போட்டா என்னுடைய செலவு எழுபது ரூபா ஆகுது நான் இதுவே சிஎன்ஜி கேஸ் போட்டேன்னா நாற்பது ரூபா தான் எனக்கும் செலவு புகை கக்கற புகை அந்த மோந்துக்கிட்டு அவங்களுக்கு வியாதியை வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க பொல்யூஷன் ஃப்ரீ கொண்டு வாங்க சார் இன்னொன்று ஒன்று இந்த ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன் ஹாரிங்டன் ரோட்ல ஒரு ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து ஒரு சின்ன விபத்து நடக்குது ஃபிட்ஸ் வந்துடுச்சு தண்ணி தானே இடிச்சு கிராக் ஆயிடுச்சு அந்த கண்ணாடி காவல்துறை அதிகாரி ஏத்தாப்ல வந்தவர் டெய் படா 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 இப்படிதான் சொல்லிட்டுருக்கார தர இறங்கி கூட வரல நான் போய் இறங்கி நின்று அவரை ரெஸ்கியூ பண்ணி ஆம்புலன்ஸ் கால் பண்ணி அவரை எடுத்து போட்டு ஆம்புலன்ஸில் எடுத்து லிஃப்ட் பண்ண போகும்போது தான் அவருக்கு எனக்கு தெரியுது அவருக்கு ஒரு கால் தான் அவருக்கு ஒரே ஒரு கால் தான் எடுத்து டயல் லிஸ்ட்டில் பார்க்குறேன் அவரே ஒன் ஆட் எயிட் கால் பண்ணியிருக்காரு அந்த ஒன் ஆட் எயிட் கால் பண்ணிருக்காரு எடுத்துகிட்டு போய் கொடுத்தாச்சு ஆட்டோ எடுத்துக்கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அவங்க பக்கத்து விட்டுக்காரங்கிட்ட கேட்குறேன் என்ன என்ன சார் எப்படி ஆச்சு அவருக்கு அவர் வந்து ஆம்புலன்ஸ் ட்ரைவருங்க விபத்தில் லாரி இடிச்சு ஒரு கால் போயிடுச்சு எப்படி இருக்கும் கோபம் எவ்வளவு கோபம் வரும் இந்த சமூகமும் வேடிக்கை பார்த்துட்டு தான் போறாங்களே தவிர உதவி செய்யணும்ன்ற மனப்பான்மை இல்லை அங்க காவல்துறை அதிகாரிகள் கிளியர் பண்ணும் நினைக்கிறாங்களே தவிர முன்னாடி திட்டுவாங்க இல்ல இல்ல திட்டுவாங்க சார் அத விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா மணி தான் ஆகுது எடுத்தவொட கேட்கிற சொல் என்ன தருமா குடிச்சிருக்கானா அப்படின்னு கேக்குற

கீழ்பாக்க காவல் நிலைய கிரைம் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐயும் ரெண்டு எஸ்ஐ வந்தாங்க ஒரு பிரச்சனை வாழ் 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 என்ன திட்டின் இருந்தாங்க இதே மாதிரி தான் இவர் சொன்னார்ல இதே மாதிரி தான் என்னை திட்டிட்டு இருந்தாங்க ரெண்டு சப் இன்ஸ்பெக்டரும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சார் எனக்கு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொடுங்க நான் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா நீங்க என்ன திட்டுறதா இருந்தால் திட்டுங்க என் மேலே தப்புன்னா நான் ஒத்துக்கிறேன் நான் வாயை முடிட்டு போய்டுறேன் வரல ஸ்டேட்மெண்ட் கேட்டாரு உடனே ஆக்ஷன் எடுத்தார் உடனே ஆக்ஷன் எடுத்தார் நிச்சயமா காவலர்கள் இருக்கிற காவலர்கள் பொறுத்த வரைக்கும் திட்டுனால்தான் கேட்பாங்கிற மனநிலையில அவங்க இருக்காங்களா ஏன்னா நீங்க திட்டாம மென்மையா சொன்னா கேட்கக்கூடிய சூழல்ல சமுதாயம் இருக்குதாங்கிறது ஒரு கேள்வி இவர்களை திட்டினால்தான் கேட்பார்கள் அப்படிங்கிற ஒரு மனநிலையில காவல்துறை வந்து நினைக்குதா எப்படி இல்ல கண்டிப்பா வருத்தக்க விஷயம் தான் திட்டு திட்டுறதுன்றது ரொம்ப மன உளைச்சலதான் ஜாஸ்தியாகும் ஒருத்தரை கூப்பிட்டு நீங்க பக்குவமா சொல்றதுக்கும் டே போடா அப்படின்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் ஒரு நாளைக்கு ரெண்டு அதுக்கான வழிமுறைகளை தான் நீங்க நீங்க திருப்பி திருப்பி அதே ஃபார்முலா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான தீர்வு என்ன இப்போ நீங்க போலீஸ் மேல குற்றமே இல்லைன்னு சொல்றீங்க இப்போ போலீஸ்கார ஒருத்தர் தப்பு பண்ணார்னா அவர் மேல நான் எங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அதுக்கு ஏதாவது அசோசியேஷன் வச்சிருக்கீங்களா நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் புரே வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க இது வரைக்கும் இப்போ ஒரு ஆவணம் அந்த மாதிரி அமைக்கணும்னு தமிழ்நாடுக்கு சொல்லிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு ஆனால் இது வரைக்கும் அமைக்கலை இதுக்கான மூல காரணம் அதுதான் குற்றம் நடக்குதான் குற்றத்தை தடுக்கதான் நம்ம பார்க்கணுமே தவிர திருப்பி திருப்பி அந்த குற்றத்துக்கான தூண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது எப்படி எங்கே போய் முடியும் இப்போ நிறைய நீங்க பணத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க கிடத்த காணோம் அதை காணும் இதை காணும் அந்த மாதிரி ஒருத்தர் போலீஸ் தப்பு பண்ணும்போது நான் மேல்முறையீடு நான் வேறு யார்கிட்ட போய் நான் சொல்ல முடியும் என்னுடைய பிரச்சனையை போலீஸே தப்பு பண்ணா நான் யாருக்கிட்ட சொல்ல முடியும்ன்ற தீர்வே இல்லையா அந்த தீர்வு இல்லாதனாலதான் இவ்வளவு தூரம் இன்னைக்கு பிரச்சனை நிக்குது ஏன்னா தொடர்ந்து இப்ப இந்த மூணு வருஷத்துல தொடர்ந்து நம்ம இதை பாக்குறோம் அப்படி கட்டுப்படுத்தி இருந்தாங்கன்னா சார் சொல்ற மாதிரி கட்டுப்படுத்திருந்தாங்கன்னா இந்த குற்றம் தடுத்து தடுக்கப்பட்டிருக்கும் இல்ல அதுக்கான ரெக்கார்ட்ஸ் இவங்க ஏதாவது வச்சிருக்காங்களான்னு தெரியல இவங்க எல்லாம் முயற்சியும் எடுக்கிறாங்க ஆனா அந்த நடைமுறையில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஏன்னா திருப்பி திருப்பியும் திருப்பி திருப்பியும் ரோட்ல போகும்போது நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஏதோ ஏதோ ஒரு டென்ஷன் எல்லாம் சார் சொல்கிற மாதிரி ஏதோ டென்ஷன் ஏதோ இருந்திருக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு டைம் ஒன் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கான ரெக்கார்ட் போடுங்க ரெக்கார்ட் போட்டு வீட்டுக்கு அனுப்புங்க இந்த மாதிரி நீங்கள் மீ மீறி இருக்கீங்க லைசன்ஸ் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரு ஒரு சல்யூஷனுக்கு தீர்வுக்கு வாங்க தீர்வுக்கு வராம திருப்பி திருப்பி நீங்க லஞ்சம் வாங்கிட்டு திருப்பி திருப்பியும் அதே மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இப்ப போலீஸ் மேல நாங்க சொல்லுவோம் நாங்க போலீஸ் சொல்லுவாங்க ஒரு பயிற்சி கொடுக்கும் போது அப்படின்னு ராஜசோட சம்பவம் நடந்திருக்கிறது இதற்கு பிறகாவது இந்த காவல்துறை குறிப்பாக அந்த போக்குவரத்து காவல்துறையுடைய அணுகுமுறையில கொஞ்சம் மென்மை வரும் எதிர்பார்க்கலாமா ரொம்ப சுருக்கமா சொல்லி நிச்சயமாக அவங்களுடைய நிலைமை நீங்க புரிஞ்சுக்கணும் அதாவது ஆக்சிடென்ட் கணக்கு எல்லாம் நாங்க தான் எடுத்து வச்சிருக்கோம் சரி ஒரு இதுல

போறபோது என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா இந்த மாதிரி ஏன் அப்படி நிக்குது என்ன பண்ற நீ நீங்க மைக்ல சத்தம் போட்டு போவாங்க அவன் நம்ம சுத்திக்கிட்டாரேன்னு சொல்லி அவங்க அவங்க இது பண்ணுவாங்க இதெல்லாம் நம்ம போ அதை நம்ம புரிஞ்சுக்காம இவங்க என்ன நினைக்கிறாங்க என்னமோ என்னங்க விரோதம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் இவங்களுக்கு காவலர்களுக்கு இவங்களுக்கு என்ன விரோதம் கொடுங்க எத்தனை காவலர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா இங்க பாருங்க கிண்டில ஒரு தடவை மாதவரத்துல ஒண்ணு ராயப்பட்ட ஒரு பக்கம் பேசிட்டே இருக்க இருக்கு போலீஸ் அதிகாரிகள் மேலே அவங்களோட அணுகுமுறையில மாற்றம் வேணும் தான் நான் சொல்றேன் அணுகுமுறையில மாற்றம் வந்துச்சுன்னா இப்போ நீங்க பெங்களூர் பூனால எல்லாம் பாத்தீங்கன்னா ஹெல்மெட் போடாம வந்து அவங்களுக்கு மாலை போட்டாங்க என்னன்னா மாலை போட்டாங்கன்னு வந்தவங்களே அதிர்ச்சி ஆயிட்டாங்க

காவல்துறை பார்த்தாலே ஒரு பயம் இருக்கா உங்களுக்கு எப்படி ரொம்ப சுருக்கமா சொல்லி முடிச்சிருக்க காவல்துறையை பார்த்தா பயமா தான் இருக்கு இப்ப வந்து காவல்துறை வந்து இப்ப இறந்தவங்கள மட்டும் மாறி மாறி அவங்க இறந்தவங்கள மட்டும் அவங்க முகத்தை மட்டும் டிவியில் காட்டுறாங்களே அப்போ காவல்துறை வந்து தப்பு பண்ண காவல்துறை வந்து காட்டவே மாட்டாங்களா நிச்சயமா ரொம்ப யதார்த்தமான ஒரு கேள்வி யார் என்று அடையாளம் தெரிய முடியவில்லை என்று தான் தொடர்ந்து செய்தி வந்துகிட்டு இருக்கு ரொம்ப ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஒரு டிரைவருடைய தன்னுடைய மகனை பறிகொடுத்த ஒரு தாயார் வைக்கிறது எங்க பிள்ளைங்களோட முகத்தை மட்டும் நீங்க காட்டுறீங்களே சம்பந்தப்பட்ட காவல்துறையோட அதிகாரிய முகத்தை காட்ட மாட்டீங்களா அப்படின்னு பதில் என்ன சொல்வது என்று தெரியாத சூழ்நிலையில் நானும் இருக்கிறேன் இது சமுதாயத்தினுடைய ஒரு தோல்வியாகத்தான் நம்ம பார்க்கணும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நான்கு பேருக்கும் என்னுடைய நன்றிகள் விவாதிக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது நேரம் முடித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் நான்கு பேருக்கு என்னுடைய நன்றிகள் எங்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்